சிவனாண்டியை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த ஊர்லேயே பரம்பரை பரம்பரையாக பணக்கார குடும்பம் நம்ம சிவனாண்டியோட குடும்பம். இந்த வட்டாரத்திலேயே நாட்டு துப்பாக்கி வச்சுருக்கிற ஒரே ஆள் நம்ம சிவனாண்டி மட்டும்தாங்க. சிவனாண்டிக்கு மூணு பொண்ணுங்க, ஆனால் கூட அவர் தன்னுடைய பையனாக நினைக்கிறது அவருடைய துப்பாக்கியை தாங்க. இந்த துப்பாக்கியை புல்லட்டில் வச்சுட்டு போகும்போது ஏதோ இந்திய இராணுவமே அவர் பின்னாடி வர மாதிரி அப்படி ஒரு கௌரவம். வாரத்தில் ஆறு நாள் வேலையில்லாமல் சும்மா கூட இருப்பார் நம்ம சிவனாண்டி. ஆனால் சனிக்கிழமைன்னு வந்துட்டால் நாலு பேரை கூப்பிட்டுட்டு வேட்டைக்கு போயிடுவாருங்க. இப்படி மீசையை முறுக்கி விட்டுட்டு இவர் எங்கே போகிறாருன்னு தெரியுங்களா? அவருடைய துப்பாக்கியை ரெனூல் பண்ணத்தான். என்னப்பா சிவனாண்டி, மலையில் எதுவும் நினைச்சிட்டியா? சளிகளி பிடிக்க போதப்பா, நான் போய் தைல இலையை தும்ப செடியும் பிடிங்கிட்டு வரேன். ஒரு தடவை ஆவி பிடிச்சிருவோம், எல்லாம் சரியா போயிடும். ஆவியாவது சாவியாவது, சளி எப்போ நான் முதலாளி பிடிச்சிருக்கு? என்னப்பா கேணத்தனமா பேசிக்கிட்டு, அண்ணனை கண்டா சனியே தெரிச்சு ஓடுது, இதுல சளிதான் வந்து பிடிக்குதாங்க, சும்மா இருங்கண்ணே. அட விஷயம் தெரியாம பேசுறீங்களா? நமக்கெல்லாம் எப்படி சிவனாண்டியை பிடிச்சிருக்கோ அதே மாதிரி சளிக்கு சிவனாண்டியை பிடிச்சிருக்கா? இப்படிதாங்க, சிவனாண்டி தும்முனா கூட அதை ஊதி பேசியே பெருசாக்கிடுவானுங்க. இந்த நாலு பேர் இல்லாமல் சிவனாண்டி இல்லை, சிவனாண்டி இல்லாமல் அந்த நாலு பேர் இல்லை. ஐயா, எங்கேயாவது டொப்புன்னு சத்தம் கேட்டால் கூட நாங்கள் உங்களை தான் சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு எதுக்கே துப்பாக்கி, பேசாமல் சரண்டர் பண்ணிடுங்களா? வெள்ளக்கார் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குற முன்னாடியே எங்கள் தாத்தனுக்கு இந்த துப்பாக்கியை கிஃப்டாக கொடுத்துட்டு போயிட்டான். இதை போய் சரண்டர் பண்ண தரியாத விடுங்க. எங்கள் தோட்டம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மலையடி வாரத்தில்ங்க அப்புறம் கரடியாக காட்டறிவியம் வந்துன்னா டிவில் டிவில் கையை வச்சுட்டா சுட முடியும். சும்மா வெட்டியாக பேச வேண்டியது. துப்பாக்கி என்னோட கௌரவம். துப்பாக்கி மட்டும் இவரோட கௌரவம் இல்லைங்க, இந்த ஊரே இவருடைய தாத்தா பேரில் தான் இருக்குது. சிலுக்குவார்பட்டி ட்ரையாக இருந்த இந்த ஊர் நால் ரோடு வந்ததுக்கப்புறம் சும்மா பேருக்கு ஏற்ற மாதிரி குழுகுழுன்னு ஆயிடுச்சுங்க. ரியல் எஸ்டேட்டில் இந்த ஊர் கொடிகட்டி பறந்ததுக்கப்புறம் இந்த ஊருக்காரங்க பேச்சில் மட்டும் இல்லை காலில் கூட திமிராயிடுச்சுங்க. என்னங்கடா, சிலுக்குவார்பட்டிலிருந்து போஸ்பாண்டி எம்எல்ஏ பேசுறேன். நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது, உனக்கு என்ன பிரச்சனை? அதைத்தான் சார் நானும் சொல்றேன். ஊர்ல இருக்க ஓடமணல்லாம் அள்ளிட்டு போய் டவுனுக்குள்ள விற்கிறாங்க சார். இப்படி ஓடல இருக்க மணல்லாம் அள்ளிட்டா நம்ம நாட்டில் கனிமவளம் இல்லாமல் போயிடும் சார். கனிமவளம் இல்லைன்னா ஓம் பேர பிள்ளைங்க என் பேர பிள்ளைங்கலாம் குடத்தை தூக்கிட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு செவ்வாய் கிரகத்துக்கு போகணும். தேவையா சார்? அது சார் ரைட்டு, நாட்டுக்கு நல்லது பண்ணுன்னு நினைச்சாலே இப்படித்தான் பேலன்ஸ் இல்லாமல் போயிடுது. ஏண்டா எத்தனை தடவை சொன்னாலும் திருந்தவே மாட்டீங்களா? வண்டிக்கு 35,000 ஃபைன், பெனால்ட்டி கட்டிட்டு ஆபீஸ்ல வந்து வண்டி எடுத்துங்க. ஏண்டா மாப்பிள்ள, வண்டி வாங்கி 10 வருஷம் ஆச்சு, இன்னும் மட ஃபைனான்ஸ் கட்டி முடிக்காம இருக்கீங்க. போயா ஆரோன் அடிக்காத அடிக்கன்னு கேட்டையா? இப்ப பாரு, ஒன்னால எனக்கு 1,00,000 ரூபா நட்டான். இங்க தானே வச்சேன், போய் சோம்பேறித்தனம் கூடி போச்சுப்பா உனக்கு. இவர்லாம் எப்படி வாழ்க்கையில உருப்பிட்டு சாதிக்க போறாரோ? ஏன் மம்மி எப்படி இந்த ஆளெல்லாம் ஓகே பண்ண? குளியில ஊத்தே. ஏப்பா நம்ம நாய்க்கு சோறு வச்சுட்ட? இன்னும் வைக்கலையாப்பா. தயவு செஞ்சு வச்சிடாத, அது கடுப்பாய் கார் எடுத்துட்டு காரக்குடி பக்கம் போயிட போகுது. ஏன்பா சாம்பார் நல்லா இல்லையா? இதுக்கு பேர் சாம்பாரா? பருப்பை கழுவிட்டு மீதி தண்ணி இங்கே ஊத்திருக்கிற, ஏன்பா விடிஞ்சு விடியம்னே போய் சொல்ற? வர வர உங்க அப்பனோட கஷ்டம் உனக்கு புரிய மாட்டேங்குது. 2 வயசுல உங்க அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டா,
நான் தான் கஷ்டப்பட்டு. உன்ன கஷ்டப்பட சொன்னது? அம்மா செத்ததுக்கு அப்புறம் உடனே ஒரு கல்யாணத்தை பண்ணியிருந்தீங்கன்னா சித்தி கையால நல்லா ருசியா சாப்பிட்டு இருந்துக்கலாம்ல. என்னது சித்தியா? யா சரிப்பா, எல்லாருக்கும் பொண்ணு பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன தட்டை மாத்திக்கிற வேண்டியதானே. போஸ் பாண்டி, இவள கொப்பனை கல்யாணம் பண்ண விட்ட அவ்வளவுதான், அப்புறம் நீ வீட்டுக்கு வெளியதான் போறாடி குண்ட. நானாடா கல்யாணம் பண்ண வேணாம்னு சொன்னேன், நீ எங்கடா என்ன பண்ண விட்ட? அப்ப எனக்கு 6 வயசு அறியாத பருவம் அப்படிதான் இருந்திருப்பேன். நீ தான் தலையில 4 தட்டி பண்ணி இருந்திருக்கணும். பேசுவடா, எவ்வளவு ஒருத்திய கல்யாணம் பண்ணி நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தா அப்போ தெரியுண்டா உனக்கு சிச்சியோட கொடுமை என்னன்னு. இந்த கொடுமைக்கு அந்த கொடுமை எவ்வளவோ மேலு. போடா போய அந்த அம்மா உன வேணான்றிருக்கும் கதை விடுற. சாமி வணக்கம். வணக்கம் சாமி. இது என் மூத்த மக, 7 வயசாச்சு, கல்யாணம் நடக்க மாட்டது, ஒண்ணும் நடக்க மாட்டது. அப்படி ஒண்ணு நடக்குமா நடக்காதா பாத்து அவ்வளவுதான். அத்தா வீடு காத்த பேச்சு ராக்காச்சி சீலக்காரி பெத்தனா மூலக்கார பாண்டி அங்காளம்மா தெங்காளம்மா ஒத்தடா கண்ண திறந்து அவளை பிடிச்சது காத்து கருப்பு பேயை பேசாத திட்டு முறப்பாடு பிள்ளை சோனியம் அதை விட்டு விளக்கி உன் பிள்ளைக்கு ஒரு மாங்கல்ய பிச்சை போறா கருப்பா. செருப்பட்டி முத்தையா, 2-2-4 நடக்கும்டாப்பா. நடக்கும்னா எப்ப நடக்கும்? அதையும் அப்ப என் கருப்பங்கிட்டே கேட்டுருவான். 4-4-8 என்னப்பா நடக்காதுன்றியா? என்னடா இருப்பா விரும்பி சாப்பிடுறேன். இது நம்ம கடக்குட்டி கோடிக்கு பேபுல நாரு எங்க இருக்கோ. நான் ஒருத்தனை புடிச்சிட்டேனா ஒரு தடவையாவது அடிக்காம விட மாட்டேன்டா. யார் எங்க கோடி போஸ் பாண்டி? கனவை கலச்சிட்டாங்களே. வணக்கம் சார். ஏண்டா கையில உனக்கு வைக்க மாட்டியா? கை தான் தலையை தாங்கிட்டு இருக்குல்ல. ஏன் அந்த கை என்ன பண்ணுது? ஆய் கழுவுற கையில ஆபீசருக்கு வணக்கம் வச்சா நல்லாவா சார் இருக்கும்? இங்க இன்னொருத்தரோட வணக்கம் வைப்பாப்போ. வர்றவங்களுக்கு போறவங்களுக்கு எல்லாம் வணக்கம் வைக்கப்படும்னு போடா மாட்டியிருக்கான். சும்மா இன்னும் ஒரு தடவை தான் வைப்பேன், அதுக்கப்புறம் கேட்க கூடாது சொல்லிவிட்டு. வணக்கம் சார். சும்மா சூழ்நிலை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன சார் உங்களுக்கு கேஸ் தானே சார் வேணும்? அப்படியே டெல்லி பக்கம் போங்க. அப்பா பிள்ளைங்களை ரேப் பண்றாங்க அவங்கள அட்டாக் பண்ணுங்க, இல்ல பாம்பேல பாம்பு வைக்கிறாங்க இல்ல அவங்கள போய் பிடிங்க. அதெல்லாம் விட்டு சும்மா அமைதியா படுத்துற தமிழ்நாட்டு பசங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு சார் போய் ஐஜி வர சொல்லுங்க சார். உனக்கு ஐஜி வேணுமா சார்? வீட்டுல போய் ஜட்டி போட்டு வந்து எப்படி சார் நம்ம செட்டப்பும் கெட்டப்பும்? இந்த ஹீரோயினே சூப்பர்ல. பேர் என்ன சார்? கத்ரினா கைஃப். சல்மான் கான் ஆளு. அத விடுங்க சார், அங்கட்டு பாத்தீங்களா உங்கள மாதிரியே ஏட்டையா கட்டப்புல சும்மா நட்டுன்னு இருக்கனா? போட்டனா ஐயா? ஏட்டையா யாரு, எஸ்பி யாருன்னு கூட தெரியல. நீங்களா டிஎஸ்பிடா? அவன் கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் படிச்சு போஸ்டிங் வாங்கினா நீங்க டிசைன்ல டிஎஸ்பி ஆகுறீங்களா? ஆமா, சும்மா எங்களே வந்து மிரட்டுங்க. அங்க சூர்யா விக்ரம்ல உங்களை கேட்டா போலீஸ் அடிக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க. இது கூட பரவாயில்ல, மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் நான் தான் டிஎஸ்பின்னு சொல்லி தர்றாரு. அதாரு மாப்ள சரிகமா பத்னி சார், திஸ் இஸ் டிஎஸ்பி சார். மேல கை வைக்காதீங்க சார், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனி ஆள் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது. சங்கமா? வருத்தப்படாத வாலிபர் சங்கம். தலைவர் போஸ் பாண்டி. இட்ஸ் மீ. செயலாளர் கோடி. யா யா, ஏண்டா உங்களுக்கு ஒரு சங்கம், அதுக்கு ஒரு போர்டு. ஓ கோடி வரையா? ஏட்டையா
இந்த போர்டிங் குடிங் புடிங் வண்டியில ஏய் வாங்க சார், எங்க சங்கத்து போர்டு மேல கைய வச்சா யாரா இருந்தாலும் தூக்குவா, எவனா இருந்தாலும் வெட்டுவா. ஏட்டு சங்கத்து போர்டு மேல கை வைக்கிறது ஒண்ணு, சனியனை சாப்பாட்டு கூப்பிடுறது ஒண்ணு. போர்டு மேல கைய வச்சா கோடி சும்மா இருக்க மாட்டேன் சார். சட்ட ஆலோசகருக்கு போன போடு, இந்த போலீஸ் மேலே ஒரு கேஸ போட்டு விடுவோம்.